இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது ஒருத்தர் உண்மையை சொல்கிறாளா பொய்யை சொல்கிறாளா அப்படிங்கிறத சில நிமித்தங்கள் சகுனங்கள் மூலமாக எப்படி நம்ம வந்து தெரிந்து கொள்கிறது, ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை வைத்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அது இன்னும் மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக கூட இருக்கலாம். சரி, உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளா? எப்படி ஒருத்தர் பேசும்பொழுது கண்ணை, நம்மளுடைய கண்களை பார்த்து முகத்தை பார்த்து பேசுகிறா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கும். அவளுடைய கண் வந்து இடதுபுறமாக சொல்லிகிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னால், போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிறதுல உண்மைக்கு புறம்பான சில விஷயத்தை வந்து அவங்க பேசுகிறாங்க. வலதுபுறமாக திரும்பித்து அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்து பேசலை, இப்படி மேலே பார்த்து பேசுகிறா அப்படின்னு சொன்னால் யோசித்து பேசுகிறாங்க, அவங்க சில விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு அதை பேசுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தலை குனிந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ உங்ககிட்டருந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி முகம் பார்த்து பேசவே கிடையாது, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, இந்த விஷயத்தில் அவர்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை, ரொம்ப தொடர மாட்டாங்க, இதுக்கப்புறம் வேறு ஏதோ வச்சுன்னு இருக்காங்க, அதில் மாறி போயிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பேசும்போது பேசாமல் அதற்கு செய்கைகள் மட்டும் அவங்க காண்பிக்கிறாங்கன்னா அவர்கள் நீங்கள் சொல்கிறதையும் கேட்குறாங்க, மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே மட்டும் இல்லாத சில நிமித்த சாஸ்திரத்தின் மூலமாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரணமாக நீங்கள் பேசின்னு இருக்கும்போது ஒரு தண்ணி இன்னி இருந்ததுன்னா அதில் ரெண்டு புஷ்பம் போட்டு பார்க்கும்பொழுது அது வடது பக்கமாக சுற்றுது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்குது, இடது பக்கமாக சுற்றுது அப்படின்னா நெகட்டிவாக இருக்குது. அதே மாதிரி பெண்டுலம் நான் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேன். அந்த பெண்டுலம் வைத்துட்டு கையில் வச்சுட்டு பார்க்கும்பொழுது சாதாரணமாக நம்ம இப்படி கையில் வச்சுட்டு இருந்தோம்னா அது எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுதோ அப்போ பேசக்கூடிய நபர், நிற்கக்கூடிய நபர், பேசின்னு இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் பேசின்னு இருக்கும்போது கையில் பெண்டுலம் வச்சுருக்கல சார், ஏன் எதற்கு அப்படின்னு கேட்பாங்க. இதற்கு தான், ஸோ அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ங்கிறத அதில் அற்புதமாக காண்பித்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பெண்டுலம் அதனால் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம், அதனால் நிறைய பேர் எங்கிட்ட பெண்டுலம் வாங்கியிருக்காங்க. அந்த பெண்டுலத்துக்கும் அவ்வளோ மகத்துவங்கள் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதிரி பிரசன்ன ரீதியாக சில விஷயங்கள் வந்து இருக்குது. இதை விட நம்மளுடைய கோர்ஸ், அஸ்ட்ராலஜி கோர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இதை பற்றிய சில விஷயங்கள்லாம் நம்ம அந்த டூ டேஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட உண்மை சொல்கிறாலாம் போய் சொல்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சார் என்கிட்ட பேசி காசை வாங்கிட்டு போயிட்டா சார், திருப்பி கொடுக்கவே இல்லை, இவா வந்து இப்படி சொன்னா இப்படி சொன்னால், நான் வந்து நம்பிவிட்டேன் சார் அப்படிங்கிற நிறையா வார்த்தைகள் நம்ம கேட்கணும் இல்லையா. அதுலேருந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 20-40% வந்து பிவேராக இருக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி உள்ள ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சாது யாத்திரை திருவண்ணாமலையில் 15-16 நம்ம யாத்திரை பண்ணுறோம், அன்னதானம் பண்ணோன்னு நினைக்கிறவா. அதே மாதிரி சாதுக்களுக்கு பண்ணக்கூடிய அற்புதமான காரியங்கள், சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய அற்புதமான காரியங்கள்னு சொல்லுவா, பக்தராய் பணிவார்கள் அடியாருக்கும் அடியே நாம் செய்த கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசுந்துரி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் ஐந்தளித்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லா பிளையும் பொறுத்து இறைவன் அனுகிரகம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை, அனுகிரகம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கிரக ரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷே. ஜனவரி 25 திருச்செந்தூர் யாத்திரை, நிறையா பேர் அருகில் இருக்கிறவா பக்கத்தில் இருக்கிறவா அபிஷேகத்தில் கலந்துக்கலாம், ஹோமங்களில் கலந்து கொள்ளலாம், அங்கே இருக்கக்கூடிய சத்சங்கங்களில் கலந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, நன்றி.